தமிழகத்தில் வருகிற 14ஆம் தேதி பிரதமர் திரு மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி என இரு பெரும் தலைவர்கள் வரவுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற 14ஆம் தேதி தமிழகம் வரவுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் வெம்கோ நகர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைக்கிறார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவதுடன் மேலும் பல்வேறு திட்டங்களையும் துவக்கி வைக்கவுள்ளார். இதனிடையே தமிழகத்தில் மீண்டும் இம்மாதம் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இரண்டாவது கட்ட பிரச்சாரம் செய்ய வரவுள்ளார். திரு ராகுல் காந்தி தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். 6 மாவட்டங்களில் நாளொன்றிற்கு 120 கிலோமீட்டர் தொலைவு பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். முன்னதாக திரு ராகுல் காந்தியின் தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது எவ்வாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது குறித்த தென் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை சத்யமூர்த்தி பவனில் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு தினேஷ் குண்டுராவ், தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு ஸ்ரீவல்ல பிரசாத், திரு சஞ்சய் தத், முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான திரு கே வி தங்கபாலு, தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு கே ஆர் ராமசாமி, காங்கிரஸ் செயல் தலைவர்கள் திரு மயூரா ஜெயக்குமார், திரு மோகன் குமாரமங்கலம், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் திரு விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பிரின்ஸ், திரு ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ராகுல் காந்தி சுற்றுப்பயணத்தை எவ்வாறு வெற்றிகரமாக நடத்துவது என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக திரு ராகுல் காந்தி தன்னை முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தியுடைய முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பு தந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய முயற்சியோடு காங்கிரஸ் தமிழகத்திலே மீண்டும் ஒரு பெரிய நிலைக்கு வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாம் நான் ஆண்டுகிறோம். அதற்காக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கிற உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் பார்த்து நான் உங்களுடைய தொலைவிடுகிறேன். தலைவர் ராகுல் காந்தியை போன்ற உன்னதமான தலைவர், நல்ல மனிதர், நல்ல தலைவர் கிடைக்க மாட்டார். ஆகவே அவருடைய தலைவருடைய அந்த வெற்றி பயணத்தை மிக சிறப்பாக மாற்றுவோம் என்று உங்களில் ஒருவர நானும் இருந்து சிறப்பு